ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரகாசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் மார்கழி ஒன்றாயிடுத்து. இன்னைக்கு இந்த மார்கழி ஒன்று ரொம்ப விசேஷகரமானது. பாவை நோன்புக்குண்டான ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லுவான். மாதங்களில் வந்து நான் மார்கழின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா இந்த மார்கழி மாதம் பகவானுக்கே அப்புறம் ஒரு பிடித்த மாதமாக இருந்துருக்கும். எப்போவுமே கோயில்களில் கோயிலெலாம் கார்த்தால நேரத்தை வந்து திறந்துடுவா, நம்ம வந்து கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். சுவாமியினுடைய சுப்பிரபாதம் தான் நம்மளை எழுப்பும் சில நேரங்களில். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லிட்டு நம்மளே போய் அந்த சுவாமியை வந்து திருப்பள்ளி எழுச்சது பண்ணுறக்கூடியதாக இருக்குது. பெண்கள் அதாவது கல்யாணம் ஆகணும்னு வேண்டின்னு இருக்கிறவா, கன்னியா குழந்தைகள்லாம் பார்த்துட்டேன்னா இந்த மாதத்தில் பிள்ளையாருக்கு ஜலம் ஊற்றி, பிள்ளையாருக்கு குடம் தண்ணி ஊற்றி, பிள்ளையாரை வேண்டி பாசுரம் பாடி ஆண்டாள் மாதிரி சுவாமியை வேண்டும் பொழுது இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம்னு சொல்லுவார். திருப்பாவை திருவம்பாவை. ஒரு மாதம் சிவபெருமானுக்கு விசேஷமாக இருக்கும், சில மாதங்கள் மகாவிஷ்ணுவுக்கு விசேஷமாக இருக்கும். ஆனால் இரண்டு பேருக்குமே ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை போய் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கூப்பிட்டு சேர்ந்து அந்த சுவாமியை வந்து தொழில் எழுப்பக்கூடிய பாடல்கள்லாம் நிறைந்ததாக திருப்பாவை திருவம்பாவையில் நம்ம வரதை வந்து பார்க்க முடியும். அப்போ ஏற்பட்ட அந்த பாவை நோன்பு, மொத்தம் நான்கு விதமான பாவை நோன்பு பாவை பாடல்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. அதில் பிரத்யேகமாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம் இந்த திருப்பாவை திருவம்பாவைக்கு தான் நம்ம பிரதானமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கோம். ஆக அப்பேற்பட்ட அற்புதமான இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம். இது பேர் தனுர் மாதம்னு சொல்லுவோம். குருவுடைய பூர்ண அனுகிரகம் பெற்ற அற்புதமான மாதம். நீங்கள் வேண்டும் வரனை தரக்கூடிய மார்கழி மாதத்தில் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கிறதுக்கு திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் தான் நமக்கு தெரியும் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவோம். வைகுண்ட ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான நாள். இப்படி இந்த மாதத்தை பற்றிய சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை அது போன்ற பிரதோஷம் அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சங்கடஹர சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி, அஷ்டமி, ஏகாதசி இது போன்ற விரதங்கள்லாம் கடைபிடிக்கிறவா ஒரு வருஷம் பூரா கடைபிடிச்சா என்ன பலன்கள் கிடைக்குமோ அது அத்தனையும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விரதத்தை ஏற்று உடனே அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் இந்த மார்கழி மாதத்தில் அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கும். இந்த ஓசோன் லேயர் வந்து பூமியை நோக்கி படர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம போய் காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலில் அபிஷேக ஆராதனை சுவாமியினுடைய நாமங்கள்லாம் சொல்லி வழிபடும் போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சுபீக்ஷங்கள் ஏற்படும். எது பண்ணக்கூடாது மார்கழி மாதத்தில்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போகாமல் காத்தால லேட்டாக இருந்திருக்கிறது, சூரிய உதயமே பார்க்காது இருக்கிறது தான் பெரிய தப்புன்னு சொல்லுவோம். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் போய் திருப்பள்ளி எழுச்சி கோயிலில் பாடி இறைவனை வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த மார்கழி மாதம் விரதம் இருந்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். விஎஸ்எம் ப்ரோக்ராம் வரக்கூடிய 18 பௌர்ணமி சண்டி ஹோமம் உமாமகேஸ்வர பூஜை, 25ஆம் தேதி திருச்செந்தூர் ஸ்பிரிச்சுவல் டூரிசம். ஸோ இதை நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, எட்டு வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.